அப்டேட் பார்ப்பறாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் இந்த குட்டையாகும் டெலிகிராம்ல யாரா ஜாயின் பண்ணீங்கனா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பிரிட்ஜ் மீட் டிபா ஜாயின் பண்ணிக்கோங்க அதுலயே இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்ஸ் காலேजेस கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் லிங்க்கும் अदर சேனல்ஸ் லிங்க்ஸ்மே இருக்கு அதையுமே கண்டிப்பா பாருங்க என்ன அப்படினு பாத்தீங்கனா நேத்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்த வண்ணமாவே இருந்துச்சு இது நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்தவண்ணமாவே இருந்துச்சு உங்களுக்குமே வந்து சொல்லணும் பார்த்தீங்கன்னா என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எப்போ கவுன்சிலிங் ஷெடியூல் வரும் எல்லாமே எல்லாரும் வெயிட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் போகாமல் வெயிட் பண்ணுறீங்க அப்போது உங்களுக்கு சொல்லணும் பார்த்தீங்களா நேற்று என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 25ஆம் தேதி வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டு வந்து நடக்கு 25ஆம் தேதி வரைக்கும் நடக்கு ஃபஸ்ட் ரவுண்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே வந்து நடக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டு அடுத்து வந்து நீங்கள் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்குலாம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டானுவாஸ் வெட்னரி இருக்குது பார்த்தீங்களா பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச் ப்ரோக்ராம் பிடெக் கோர்ஸுக்கு ரொம்ப நாள் காத்துட்டு இருந்த ரேங்க் லிஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்டேட்ஸ் ஃபார் ஆல் டீன் பியூபிள் சேனல் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் வந்து டானுவாஸ் பாராமெடிக்கல் ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டியாக இருக்கும் இன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு அப்படின்னா அவங்களுக்கு கட் ஆஃப் அனலிஸ் எல்லாமே வந்து போடும் உங்களுக்கும் காலேஜஸ் கட் ஆஃப் அனலிஸ் வந்து போடணும் கண்டிப்பாக வந்து கவுன்சிலிங் வந்து டேட்லாம் இன்றைக்கி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்டு சொல்லுவோம் ஏன் சொல்லு வச்சோங்களேன் இன்றைக்கே உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து டானுவாஸ் மாதிரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லை டானுவாஸ் ரேங்கில் கவுன்சிலிங் ஷெடியூல பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா ரெண்டு கவுன்சிலிங்குமே டானுவாஸும் டிஎன்ஏயும் மட்டும்தான் லாஸ்ட்டு நடக்கும் டானுவாஸ் டிஎன்ஏ மட்டும்தான் லாஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து நடக்கும் இயர் எண்டில் வந்து நடக்கிறது இதான் இந்த ரெண்டு கவுன்சிலிங் தான் நடக்கும் டிஎன்ஏக்கு ஃபஸ்ட் நடந்துடும் அதில் எந்த விதமான இதுவுமே இல்லை அதுக்கு அடுத்து தான் டானுவாஸ்க்கு நடக்கும் அப்போ டிஎன்ஏல நல்லா கட் ஆஃப் எடுக்கிறவங்கலாம் போயிட்டாங்க அப்படின்னா டானுவாஸ்க்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் கட் ஆஃப் வந்து ஓவராலாக வந்து ஸ்லைட்லி டிக்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிஎன்ஒய்எஸ்க்கு நேத்தோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடிச்சிருக்காங்க அடுத்து வந்து நாளையோட வந்து டிஎன்ஏக்கு டிப்ளமோ கோர்ஸுக்கு டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் நல்ல கோர்ஸ் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நாளைக்கு முடியுது ஆன்லைனில் தான் அது அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும் அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னா 22ஆம் தேதி வந்து சித்தா ஹோமியோபதி உனானி இந்த மாதிரி கோர்ஸ்க்கு ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து 22ஆம் தேதியோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து முடியுது அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஷரிஸ்க்கு செகண்ட் ரவுண்ட் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்க்கு தேர்ட் ரவுண்டு வந்து இப்போதைக்கு வந்து ரிப்போர்ட்டிங் வந்து பண்ணணும் காலேஜில் போய் ரிப்போர்ட்டிங் பண்ணணும் ஃபோர்த் ரவுண்ட் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பாராமெடிக்கலுக்கு செகண்ட் ரவுண்ட் வெயிட் பண்ணி கண்டிப்பாக அதுக்கு அப்டேட்ஸ் வந்து சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அதர் சேனல் சிக்ஸுமே இருக்குது அதையுமே கண்டிப்பாக பாருங்கள் இன்றைக்கி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து டானுவாஸ்க்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதையுமே வந்து நம்ம அப்டேட்ஸ் ஃபார் ஆல் டீம் பேப்பர் அப்படிங்க டெலிகிராமில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம் கண்டிப்பாக பாருங்கள் டைம் ஃபிரம் ஷூவாக பார்க்காம செனடிஸ் போடுமே டிஎன்ஏ கவுன்சிலிங் பொறுத்தாப்பில் ஷெடியூலை பொறுத்தாப்பில் இந்த வீக் கண்டிப்பாக வந்து வந்துடும் ஏன்னா டானுவாஸ்க்கே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் அப்புறம் தான் 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம சொன்னோம் அவங்களுக்கே வந்து சொன்ன மெடிக்கல் கவுன்சிலிங் எப்போ வருதோ அதுலேருந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு எப்போ சொன்னோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதியே நம்ம வந்து சொல்லியாச்சு டீன் சார்ட்டை கேட்டு அவங்களே சொன்னோம் அடுத்து வந்து அவன் மெடிக்கல் கவுன்சிலிங் கொஞ்சம் டிலே ஆகிட்டு ரேங்க் லிஸ்ட் அந்த கவுன்சிலிங் ரிலீஸ் பண்ண ரெடியாக டிலே ஆகிட்டு அதனால் வந்து ரிலீஸ் பண்ணால் உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க மெடிக்கல் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுறோம் சார் அப்படின்னா வந்து டிஎன்ஏலையும் சொல்லியிருக்காங்க யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் கண்டிப்பாக வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டாக சொல்லிடுவோம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லிடுவோம் டெலிகிராம் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது தேங்க்யூ பண்ணி சொல்லி பார்க்க சார் தேங்க்யூ